வணக்கம் மக்களே, இன்னைக்கான வீடியோ என்னென்னா, போன வீடியோவில் வந்து டாப் 10 ஹையஸ்ட் பெய்ட் ஆக்டர்ஸ் இன் இந்தியா வீடியோ போட்டிருப்போம். வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதே மாதிரி என் கார்ட்லேயும் வந்து வீடியோ வரும், பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோவில் டாப் 10 ஹையஸ்ட் பெய்ட் ஆக்டர் இன் வேர்ல்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வீடியோவில் 10th பிளேஸில் யாருன்னா ஓல்டு சூப்பர் ஸ்டார் சொல்லலாம் இவரை. அவர் யாருன்னா ஜாக்கி சான். ஸோ இவர் பர் மூவிக்கு வந்து பேடாக $40 million வந்து சேலரியாக வாங்குறாரு. இவரோட நேஷனாலிட்டி வந்து ஹாங்காங், எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவர் நடிக்கிற ஒவ்வொரு மூவியுமே ரியலாக தான் நடிப்பார், எல்லாமே ஸ்டண்ட் எல்லாமே ரியலாக தான் பண்ணுவார். ஏன்னா வந்து இவர் பேசிக்காகவே வந்து ஸ்டண்ட் ஆக்டர், ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அது. ரீசெண்டாக வந்து அந்தளவுக்கு மூவி வந்து இவர் நடிக்கிறது இல்லை. அது காரணம் வந்து அவருக்கு வந்து அவருக்கு வயசாகிடுச்சு. ஸோ அதுதான் மெயின் ரீசன். 2019 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 movies மேலே நடிச்சிருக்காரு, கேமியோ ரோல் மாதிரி பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக இன்வால்மெண்ட்டாக வந்து இப்போ வந்து நடிக்கிறது இல்லை. அதனாலேயே வந்து சேலரி குறைய ஆரம்பிச்சிருச்சு இவருக்கு. ஏஷியா நம்பர் 1 இருந்தார் பெய்ட் ஆக்டராக. அதுக்கப்புறம் நம்ம ரஜினிகாந்த் பீட் பண்ணார். அதுக்கப்புறம் இப்போ அக்ஷய்குமார் வந்து நம்பர் 1 ஆகிட்டார். இவர் நம்பர் 3 நம்பர் 2ல் வந்து கண்டிப்பாக வந்து இருப்பார், ஹையஸ்ட் பெய்ட் ஆக்டர் இன் ஏஷியாவில். அடுத்து 9th பிளேஸில் யாருன்னா ஆடம் சாண்ட்லர். இவர் வந்து அமெரிக்கன் ஆக்டர், அதேமாதிரி அமெரிக்கன் காமெடியனும். இவர் வந்து நிறைய மூவியில் நீங்கள் பார்த்துருக்க முடியாது, ஏன்னா இவர் நடிக்கிற மூவி முக்கால்வாசி நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், ஹாட்ஸ்டார் அந்த மாதிரி இதில் வந்து ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆகிடும். அந்தளவுக்கு ஒரு படம் வந்து வெளியே தெரிகிற அளவுக்கு வந்து பயங்கரமாக வந்து நடித்தது கிடையாது, அது மீன்ஸ் ரீச் ஆனது கிடையாது. ஸோ இவர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இவரும் வந்து ரீசெண்ட் டைமில் அதிகமாக சேலரியை வாங்குகிற லிஸ்ட்டில் வந்து இருக்கார். இவர் $41 million USCயில் வந்து பர் மூவிக்கு பேடாக வந்து வாங்கிட்டு இருக்காரு. அடுத்த 8th பிளேஸில் வில் ஸ்மித். வில் ஸ்மித் தெரியாத வந்து ஆள் கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த Men in Black சீரிஸ் பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வில் ஸ்மித் வந்து எப்படி ஆக்டிங் பண்ணுவார்னு. ஸோ அந்தளவுக்கு வந்து Men in Blackல வந்து பயங்கரமாக வந்து நடிச்சிருப்பார். ஸோ அதை தவிர்த்து நிறைய மூவி வந்து பயங்கரமாக ஹிட் ஆச்சு Men in Black அப்புறமும். இப்போ வந்து அடுத்த மூவி வந்து வந்துட்டுருக்கு Men in Black மீன்ஸ் வில் ஸ்மித்துக்கு. இவர் பர் மூவிக்கு பேடாக வந்து $44.5 million வந்து பேடாக வாங்கிட்டு இருக்காரு. இவரும் வந்து அமெரிக்கன் ஆக்டர் தான். அடுத்து 7th பிளேஸில் மேனுவல் மிராண்டா. மேனுவல் மிராண்டா வந்து எங்கே பார்த்துருப்பீங்கன்னா, அந்த மார்வல் மூவி பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இவரை. ஸ்டார் வார் சீரிஸ் பார்க்குறவங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதில் வந்து முக்கியமான கேமியோ ரோல் வந்து இவர் வந்து பண்ணிகிட்ருப்பார். இவர் பர் மூவிக்கு பேடாக $45.5 million வந்து பேடாக வந்து வாங்கிட்டுருக்கார். அடுத்து 6th பிளேஸில் வந்து நம்ம இந்தியன் ஆக்டர். போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எந்த லிஸ்ட்டில் வராருன்னு நம்பர் லிஸ்ட்டில் 6th பிளேஸில் வராரு அக்ஷய்குமார். இவர் பர் மூவிக்கு $48.5 million வந்து வாங்கிட்டு இருக்காரு. அவருக்கு வாங்குற காரணம் வந்து இப்போ வந்து பாலிவுட்லேருந்து இந்தியா ஃபுல்லாகவே இவருக்கு ஃபேன் பேஸ் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலேயே இவர் சேலரியை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இவர் தான் இப்போ நம்பர் 1 ஏஷியாலே வந்து ஹையஸ்ட் பெய்ட் ஆக்டராக வந்து வாங்கிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் நம்ம ரஜினிகாந்த், அப்புறம் ஜாக்கி சான் வருவாங்க லிஸ்ட்டில். அடுத்தது லிஸ்ட்டில் 5th பிளேஸில் வின் டீசல். வின் டீசல் சொல்கிறத விட நிக்நேம் டாம்னு கூப்பிடலாம். இந்த F1 சீரீஸில் வந்து பயங்கரமாகவே வந்து ரொம்பவே ஃபேமஸான ஆக்டர்னால் நம்ம வின் டீசல் தான். ஸோ இன்னும் வந்து இந்த F1F சீரீஸ் வந்து முடியல, 10-15 வருஷமாக போயிட்டுருக்கு. F1F 9 தான் வந்து எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரெய்லர்லாம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு, பட் மூவி இந்த கோவிட்னால வந்து தள்ளி போயிடுச்சு. ஸோ அந்த மூவிக்கு வந்து எல்லோரும் வெயிட்டிங். ஸோ அதில் மனுஷன் எப்படி பண்ணிட்டுருக்காருன்னு பார்ப்போம். 4th பிளேஸில் நெக்ஸ்ட்டு இவரோட சேலரி சொல்ல மறந்துட்டேன். இவரோட சேலரி வந்து பர் மூவிக்கு வந்து $54.5 million வந்து வாங்கிட்டுருக்கார். 4th பிளேஸில் வந்து பென் அஃப்லக். பென் அஃப்லக் நீங்கள் நான் சொல்லவே தேவை, டிசி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும் பென் அஃப்லக்கை. பேட்மேன், சூப்பர் மேன், அதே மாதிரி ஜஸ்டிஸ் லீக் எல்லா படத்துலையும் பென் அஃப்லக் தெரிஞ்சிருக்கோம். இவர் பர் மூவிக்கு $55 million வந்து வாங்கிட்டுருக்கார். அடுத்து 3rd பிளேஸில் மார்க் வால்பர்க். மார்க் வால்பர்க் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் சீரீஸில் பார்த்துருப்பேன், டிரான்ஸ்ஃபார்மர் 4லேருந்து மெயின் கேரக்டராக பண்ணியிருப்பார். இவர் பர் மூவிக்கு பேடாக $58 million வந்து வாங்கிட்டு இருக்கார். அடுத்து செகண்ட் பிளேஸில் ரயன் ரெனால்ட்ஸ் இதில் பார்த்துருப்பீங்கன்னா முக்கியமான கண்டுபிடிங்க முக்கியமான இது டெட்பூல். டெட்பூல் ஃபேன்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க, நானும் பயங்கரமாக டெட்பூல் ஃபேன்ஸு. வேறு லெவலில் வச்சுருப்பார் டெட்பூல் படத்தில் வேறு லெவலில் வந்து ஆக்டிங் பண்ணியிருப்பார். இன்ஃபேக்ட் வந்து இவர் நம்பர் ஒன் பொசிஷன் இருந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். நம்பர் டூவில் வந்தது வந்து டிபெண்ட்ஸ் வந்து அந்த மேபி சேலரி அதெல்லாம் வந்து நம்பர் டூவில் வந்துட்டார். ஸோ நம்பர் டூவில் வந்து ரயன் ரெனால்ட்ஸ். ஸோ இதுக்கும் நம்பர் 2க்கும் நம்பர் 3க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்பவே அதிகம் இருக்கும் சேலரி. நம்பர் 3ல 58 மில்லியன் சொல்லியிருந்தேன்னா, இப்போ நம்பர் 2ல இவரோட சேலரி வந்து 71.5 மில்லியன் US டாலராக வந்து வாங்கிட்டுருக்காரு இவர். ஸோ அந்தளவு வந்து டாப் அமெரிக்கன் ஆக்டரில் இவரும் வந்து ஒன் ஆஃப் த டாப் அமெரிக்கன் ஆக்டர். ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து யாருன்னா நம்ம ராக் ட்வேன் ஜான்சன். ஸோ இவர் பர் மூவிக்கு 87.5 மில்லியன் US டாலர் வந்து வாங்கிட்டுருக்கார். ஸோ இவரை பற்றி சொல்லணும்னா ஒரு தனியாகவே ஒரு வீடியோவே போடணும் நம்ம. ஏன்னா இவரோட லைஃப் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு வந்திருப்பார். இவர் ரீசெண்டாக வந்து ப்ரொடக்ஷன் இது கூட ஆரம்பித்தார், கம்பெனி கூட. அதுக்கு பேர் வந்து $7 பேர் வச்சார். அதுக்கு கேட்டாங்க எல்லாருமே, ஏன் வந்து $7 பேர் வச்சுங்க இவ்வளோ பெரிய கம்பெனி ஆரம்பிச்சு? அதுக்கு அவர் சொன்ன ரீசன் என்னென்னா, நான் வந்து வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் வந்து யாருமே இல்லாமல் தனியாக வெளியே வரும்போது ரோட்டுக்கு என் பாக்கெட்டில் கைவிடும் போது அந்த $7 தான் வந்து இருந்தது. இதை வச்சு தான் வந்து நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஸோ அதை நான் மறக்காமல் வந்து அந்த பேரை வந்து நான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அந்த இன்டர்வியூவில். ஸோ இவரை வாழ்க்கையை பற்றி நான் சொன்னோன்னா தனியாக வீடியோவே போடலாம். ஸோ அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காரு இவர் வாழ்க்கையில். இவர் ரெஸ்லிங் வரும்போதும் சரி அந்தளவுக்கு வந்து வின்னிங்கும் வந்து கிடைக்கல ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு தன்னைத்தானே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு வேர்ல்டு சாம்பியன் இந்த வெஸ்டிங் சாம்பியன்ஷிப் வின் பண்ணார். அதுக்கப்புறம் ஹாலிவுட்டில் வந்து அவரோட ஆக்டிங் ஸ்கில்லை வந்து ஃபுல்லாக வந்து பண்ணி இந்த அளவுக்கு வேர்ல்டு நம்பர் 1 ஆக்டர், பெய்ட் ஆக்டர், பெஸ்ட் ஆக்டிங் அந்த மாதிரி வந்து ஒரு பேரை வாங்கியிருக்கிறது வந்து ரொம்பவே வந்து பெரிய விஷயம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் ஒரு டார்கெட் நோக்கி போகிறீங்கன்னா, ஒரு லட்சியத்தை நோக்கி போகிறீங்கன்னா, அதில் எவ்வளோ தடைகள் வந்தாலும் சோர்ந்து போகாமல் அந்த தடைகள் வந்து நீங்கள் வந்து உடச்சி அந்த டார்கெட்டுக்கு வந்து ரீச் ஆகணும். ஸோ அதுதான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வந்து நம்ம வந்து பெயின் ஜான்சனை வந்து குறிப்பிடலாம். இவர் மட்டும் கிடையாது, இப்போ பார்த்து நம்ம 10 ஆக்டருமே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பார். குறிப்பிட்டு ஜாக்கி சான் சொன்னோன்னா ரொம்பவே வந்து எல்லாமே ஸ்டண்ட்லாம் ரியலாக பண்ணுவார். எவ்வளோ ஃப்ராக்சர்ஸு, எவ்வளோ இன்ஜுரிஸு, போன் பிரேக்லாம் இருக்குது, பேக் போன்லாம் பிரேக் ஆகிருக்கு அவருக்குலாம். ஸோ அந்தளவுக்கு ஒவ்வொரு மூவிக்குமே எல்லாருமே ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. அவங்க லைஃபே ரிஸ்க்கு வச்சு தான் வந்து நடிக்க வராங்க. ஸோ அதுக்கான சேலரி தான் பார்த்திங்கன்னா ஒரு இதுவாக இருக்குது, உங்களுக்கு ஒரு லட்சியமாகவே இருக்குது இந்த சேலரிலாம். இதை தவிர்த்து நம்ம டாம் க்ரூஸ்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த லிஸ்ட்டில் வருவாங்க, ஹையஸ்ட் பெய்ட் ஆக்டர் லிஸ்ட்டில். ஸோ டாம் க்ரூஸ்லாம் வந்து அடுத்த ஜாக்கி சானே சொல்லலாம், அடுத்த ஒரு நடிப்பின் சூப்பர் ஸ்டாரே சொல்லலாம். ஏன்னா வந்து ஒவ்வொரு ஆக்டிங்குமே வந்து ரியலாகவே பண்ணுவார் அவர். இங்கேருந்து ஒரு பில்டிங் விட்டு பில்டிங் ஆகிறதுனா வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ரூப் வச்சு பண்ணுவாங்க. இவர் ஒரிஜினலாகவே ரோப் வச்சு இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணுவார். அந்த ஜம்ப் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது சம்டைம்ஸ் ஆக்சிடென்ட்லாம் அந்த இதில் வால் இடிச்சு வந்து கால் வந்து பிரேக் ஆகிறதுலாம் வந்து நிறைய நடந்திருக்கு. ஸோ அவரை பற்றி ஒரு இன்சிடென்ட் சொல்லணுன்னா வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, இது மாதிரி வந்து இதான் இந்த ஒரு சீன் சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து பைக் ஓட்டணும், 110 கிலோமீட்டரில் ஓட்டணும், ஃபுல் டிராஃபிக் ரோட்டில் ஓட்டணும், அந்த ஸ்பீட் குறையாமல் ஓட்டணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்குது, கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட நம்ம வந்து பயங்கரமான ஆக்சிடெண்ட்டில் முடியும்னு சொல்லியிருக்காரு டாக்டரு. நீங்கள் வந்து டூப் வச்சுக்கலாம், நம்ம அப்படிலாம் டிராஃபிக்கை வந்து கிளியர் பண்ணிவிட்டு நார்மலாக வந்து டிராஃபிக் செட் பண்ண மாதிரி நம்ம வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிக்கலாம் வந்து டேரக்டர் சொல்லியிருக்காரு. அதுக்கு டாம் க்ரூஸ் சொன்னாராம், எதுவுமே பண்ண தேவையில்லை, டூப்பு இந்த ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் மாற்ற தேவையில்லை, நான் வந்து 110 கிலோமீட்டரில் பப்ளிக் டிராஃபிக்கில் வந்து நான் ஓட்டுறேன், நீங்கள் வந்து ஷூட் பண்ணுங்கள் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவர் அந்த 110 கிலோமீட்டரில் அந்த டிராஃபிக்கில் வந்து வண்டியை ஓட்டி அதை வந்து அந்த செஞ்சு காமிச்சார் அந்த ஸ்க்ரீன் ப்ளேவையும். ஸோ அந்தளவுக்கு வந்து டேவ் ஜான்சனாலும் சரி, ஜாக்கி சானாக இருந்தாலும் சரி, டாம் க்ரூஸ் இருந்தாலும் சரி, அவங்கள ஆக்டிங்கை வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த படத்துக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக நடிக்கிறதால தான் அவங்க வந்து டாப் பிளேஸ்லேயும் இப்பயும் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த 10 ஆக்டர்ஸில் வந்து எந்த ஆக்டர்ஸ் ரொம்ப ஃபேவரட் சொல்லுங்கள், இந்த நடித்த 10 ஆக்டர்ஸில் எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே பிரச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பாய்.